இந்த உலகத்துல யாராலையும் நம்ப முடியாத பல நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதற்கான முடிவுகளும் தீர்வுகளும் கிடைச்சதான்னு சொன்னா நாம இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில யாராலையும் யூகிக்க முடியாத ஒரு சம்பவம் புள்ள அரிக்கிற மாதிரி நடந்ததுன்னு சொன்னா நம்ப முடியுதா என்ன? அதை பத்தின ஆதாரங்களோட அந்த நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். கார்ட்டூன்கள் நமக்கு வெறும் கேளிக்கை வர்ணனையா மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு கார்ட்டூன் தொடர் வருங்காலத்தை முன்னரே தீர்மானிச்சு அதற்கான விசுவலியும் வெளியிட்டு இருக்குன்னு சொன்னா ரொம்பவே பிரமிப்பா இருக்குல்ல. 1987 ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்ட கார்ட்டூன் எபிசோட் தான் சிம்சன்ஸ். இந்த தொடர் அமெரிக்க மக்களின் வாழ்வை மையமாக வச்சு துவங்கப்பட்டதுனால 1990 காலங்களில் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இதை உருவாக்கி இயக்கியவர் மேட் கிரேனி. இந்த சிம்சன்ஸ் அனிமேஷன் வருங்காலத்தை, அதாவது ஃபியூச்சரை 13 துல்லியமாகவும் 10 மறைமுகமாகவும் கணிச்சதுன்னு சொன்னால் இது ஆச்சரியத்தின் உச்சத்தையே தொட்டிருக்குன்னு தான் சொல்லணும். 1993 ரிலீஸ் ஆன சிம்சன் சீசன் 5 எபிசோட் தான் ஸ்பிரிங்ஃபீல்ட். இந்த எபிசோடில் 2 சகோதரர்கள் சர்க்கஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு சோவுக்காக காட்டில் போய் ஒரு வெள்ளை புலியை கொண்டு வராங்க. ஷோ நடக்கும்போதே அந்த வெள்ளை புலி அந்த சகோதரர்களை தாக்குற மாதிரி வடிவமைப்பு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதே மாதிரி அச்சு அசல் ஹேர்ஸ்டைல் கூட மாறாத 2 சகோதரர்கள் 2003 அதே போல ஒரு சர்க்கஸ் ஷோல வெள்ளை புலியை வச்சு தாக்கப்படுறாங்க. இதில் விசித்திரம் என்னன்னா அனிமேஷன் விசுவலும் ரியல் விசுவலும் ஒரே மாதிரி இருக்கிறது தான். 1994 ரிலீஸ் ஆன லிசா ஆன்சிஸ்ங்கிற எபிசோடில் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மொபைலில் டைப் பண்ணுறாங்க, அதில் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் ஆகுது. ஆனால் உண்மையாகவே மொபைலில் ஆட்டோ கரெக்ஷன் கொண்டு வரப்பட்டது 2007 தான். 1995 வெளியான எபிசோடில் லிசாங்கிற கேரக்டர் மொபைல் யூஸ் பண்ணுது. அவங்க வச்சிருக்க மொபைல் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆப்பிள் ஐஃபோன். அதில் ஃபேஸ் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்சிகள் இடம்பெற்று இருக்கும். ஆனால் 2007 ஜூன் மாதம் தான் ஐஃபோன் ஆனது உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. 2011 தான் ஃபேஸ் டைம் முதன் முதலில் துவங்கப்பட்டது. அதே போல் ஒரு எபிசோடில் ஸ்பீக்கிங் வாட்ச் ஆனது இடம்பெற்று இருக்கும். ஆனால் அந்த வாட்சுகள் 2014 தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்றது தான் உண்மை. 2014 அமெரிக்காவே உழுக்கின ஒரு விஷயம் தான் எப்போலோ வைரஸ். ஆனால் அதை பற்றின விவரங்கள் விசுவலாகவே 1997 வந்திருக்கு. 2016 நோபல் பரிசு பெற்றவர் ஜெக்தீஷ் பகவதி. ஆனால் அவர் எந்த துறைக்கான நோபல் பரிசு பெறுவார்னு 2010 அந்த கார்ட்டூன் முடிவு பண்ணிருச்சு. மேலும் கடவுள் துகள்கள், குதிரை இறைச்சி, 3 கண்ணுடைய மீன். ஒபாமாவை பற்றிய தகவல்கள் பார்த்தா கடந்த எலெக்ஷன் டைமில் ஒபாமாவுக்கு ஓட் பண்ணால் வேற யாருக்கும் ஓட் விழுகிற மாதிரி ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகியிருந்தது. அதை அப்படியே மாறாமல் 10 முன்னாடியே அந்த கார்ட்டூன்கள் காட்டியிருந்தது. அப்புறம் போக்கி மேன் கேம் போன்றவையும் இதில் அடங்கும். இன்னும் வேற நிகழ்வுன்னு பார்த்தா யாராலையும் மறக்க முடியாத ஒன்று தான், ட்வின் டவர் ஆக்சிடென்ட். அதற்கான எச்சரிக்கையும் விசுவலாகவே காட்டியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆச்சரியத்தின் உச்சத்தை தொட்ட உச்சக்கட்ட நிகழ்வு தான். அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தா சரியாக 2000 சீசன் 11 17 எபிசோடு தான், பார்ட் 2 தி ஃபியூச்சர். இதில் அமெரிக்க எலெக்ஷன் டைம் பற்றின மெய்சில் இருக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த எலெக்ஷனில் நாமினேட் ஆகிறவங்க ஹிலாரி கிளின்டனும் தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் தான்றது ரொம்பவே அபூர்வமாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாருனும் அது 2014 தானும் கிட்டத்தட்ட ஆடி போகிற மாதிரி விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்கு. அவர் வரும் சைகை, பாவனை, அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அங்கே அப்படியே இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் அவர் இறங்கும்போது கையை காட்டி தம்ஸ்அப் பண்ணுறாரு. அதே மாதிரி 2000 அந்த கார்ட்டூன் காமிக்குது. அவரோட செக்யூரிட்டிகள் ஓரமாகவும் அவர் வரும்போது மேலே ஒரு ஆதரவாளரின் ஓட்டுன்ற அட்டை கீழே விழுகிற மாதிரியும், அவர் பேசும்போது பின்னே உள்ள அமெரிக்க கொடி, நேம்போர்ட், இப்போ ரீசெண்டாக துபாய் போனது எல்லாமே அச்சு அசல் மாறாமல் இருக்கு. இந்த மர்மத்திற்கான காரணங்கள் தெரியாவிட்டாலும் இது நடந்ததற்கான ஆதாரங்கள் நிறையவே கொட்டி கிடக்கு. இதற்கான காரணங்களையும் இதை பற்றின தொடர்ச்சியும் அடுத்த நிகழ்ச்சி வரும் வரை காத்திருக்கவும். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் ஸ்கார்பியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.